வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களது வினாக்களுக்கு அருட்தந்தை அவர்கள் விளக்கமளிக்கின்றார்கள். இன்னைக்கு மாலையில அதுதான் சப்ஜெக்ட். அப்ப எடுக்க போறதுனால அதை விரிவா நான் விளக்குறேன். கோள்களுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, அதனால என்னென்ன நடக்குது. அதாவது ஒரு ஒரு கோள் உற்பத்தி ஆகி சுழண்டுட்டே வருது. அந்த சுழற்சியில லைட்டர் திங்ஸ் த்ரோன் அவுட், இத ஹெவியர் வந்து நடுமையும் போது இல்லையா, இந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டி படி. அப்படி லைட்டர் திங்ஸ் த்ரோன் அவுட்னா வெளியில போகுது, போய் கொஞ்ச நாள் அதுக்கு மேல போக முடியாது, நிக்குது. அப்படி அழுவா வந்து பல, அதாவது தனிமங்கள் ஒன்று கூடி இந்த உலகத்தை தாண்டி கொஞ்சம் தூரத்துல போய் அது அதுக்கு வெயிட்டுக்கு தகுந்தவாறு நின்றுட்டு அது பாட்டுக்கு இயங்கிட்டே இருக்கும். பூமி சுத்துற சுத்தோட கூடவே அந்த அலையிலேயே அதுவும் இயங்கிட்டே இருக்கும். சில சமயத்துல கொஞ்சம் அதிகமாக போக முடிஞ்சா அது பழைக்கும், இல்லை எறங்கிடுதுன்னு வச்சுங்க, பூமியில உள்ள சூட்னால எரிஞ்சிடும். அதை எரிக்கற்கள்னு சொல்றோம், மீட்ரியாட்ஸ்ன்னுட்டு. அப்படி வரக்கூடியது மீட்ரியாட்ஸ், உலகத்தை தாண்டி இதனுடைய ஆகர்ஷ சக்தியை தாண்டி போய் தானே சுழற்சிக்கு வரக்கூடிய அளவுக்கு வந்துடுதுன்னு வச்சுங்க, அது அந்த நட்சத்திரத்துக்கு அல்லது அந்த கோளுக்கு அல்லது அந்த உருண்டைக்கு பூமி தாய். இங்கதான் அம்மா வருது. உயிரினங்கள் தோன்றி வைக்கப்பட்டது ஒண்ணுமே இல்லை, எல்லாம் தோன்றியத்தான். இங்க கைய வச்சுங்க, நீங்க அஞ்சு விரல் இருக்குதே, கணக்கு சரியா எந்த இடத்துல யார் கணக்கு பண்ணி அந்த அஞ்சு விரல் வச்சாங்க இங்க சொல்லுங்க பாக்கலாம். அதே போல இந்த ஒரு விரல் இருக்குது, அந்த முனையில நகை இல்லைன்னா எப்படி இருக்கும்னு பாருங்க, யார் கணக்கு பண்ணி வச்சாங்க. எல்லாமே நீங்க கைய அப்படி தூக்குறீங்களா, இல்ல நீங்க நினைக்கிறீங்க நான் தூக்குறேன்னு சொல்றீங்க, தூக்குறதுக்குரிய சக்தி இருக்குது இல்ல, இந்த சக்தி நீங்களா உண்டு பண்ணதா இயற்கையாக வந்ததா. கையும் சக்தியும் ரெண்டும் இயற்கை தான். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என்னுடையதுன்னு, எது வரைக்கும் மூச்சு நிக்கிற வரைக்கும். அதனுடைய தன்னிருக்க சூழ்நழுத்தம் தன்னையே இருக்கிக் கொண்டதுன்னு நேற்று சொன்னேன், இன்னைக்கு சொன்னேன் இல்லையா, தன் அதனுடைய ஆற்றல் வேறாற்றலாக இருக்கிறது. எங்க போகும் அது பெரிய கொண்டே இருக்கிறது, என்ன காரணம்னா அதாண்ட இருக்கக்கூடிய கினமேட்டிக் குவரிங் மோஷன், அது இயற்கையாக இருக்குது. அது தானாகவே இருக்கக்கூடிய அந்த அதிர்வில் பெருகிக்கொண்டே இருக்கிறது அதனுடைய அதனுடைய ஆற்றல். அப்படி பெருகிக்கொண்டே இருந்து எங்க போகும், தனக்குள்ளாகவே தான் விரியலும். அது விரியற போது நெருக்கம் உண்டாகுது, அந்த நெருக்கம் தான் மடிப்பு. எங்க போக முடியும், சுத்தவெளி, சுத்தவெளி பிரபஞ்ச சுத்தவெளியில இருந்து வந்ததுதானே எல்லாமே. அத இயங்கும் பிரபஞ்சம் என்றும் இயங்காத அன்மேனிஃபெஸ்டேடு பிரபஞ்சம்னா சொல்லலாம், தவிர அது பிரபஞ்சத்துல ஒரு பகுதி தானே அது. அது எல்லா இடத்துலயும் அது இயல்பு, அதாவது கிராவிட்டிக்கே ஒரு இயல்பான குணம் கினமேட்டிக் குவரிங் மோஷன்.
அதுதான் காலம் என்பது. அந்த காலத்தை வச்சுத்தான் எல்லா மாற்றங்களும் அடைந்து கொண்டே வர்றதுக்கு காரணம். நாம பிறக்கிறோம் வாழறோம், ஒரு ஒரு சமயத்துல முடிஞ்சு போகும். அதுக்கு பேர் காலம் தானே, காலம் தானே முடிக்குது. அதுக்கு காலன்னு பேர் வச்சு, காலன் யமம், யமம் என்றாலே காலம்தான். அந்த யமம் வந்தா முடிஞ்சு போடுறான் சொல்றதுக்கு காலம் தான் முடிக்குது. ஆதாரம் என்ன வேணும்ன்றீங்க நீங்க? உணர்றதுக்கு தேவையில்லை. அதாவது ஆறாவது அறிவு கொண்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே வளர்ச்சி நிலையில் தான் இருக்குதே தவிர, எவர் இன்க்ரீஸிங் தான் எந்த பொருளை எடுத்தாலும். அதனால வந்து அதை கொண்டு பார்க்க வேண்டியதான், அது எல்லா பொருள்லையும் அந்த கினமேட்டிக் மோஷன் இருக்கிறது. அதனால இப்போ ஒரு ஒரு ஊசி அதை கொண்டு பார்க்க வேண்டியதான், அது எல்லா பொருள்லையும் அந்த கினமேட்டிக் மோஷன் இருக்கிறது. அதனால இப்போ ஒரு ஒரு ஊசி எடுத்துங்க, அல்லது ஒரு ஆணி எடுத்து வச்சுங்க, 5 வருஷம் பொறுத்து பாருங்க, அதை சுற்றி அதுக்கு அதாவது அழுக்கு, அதாவது துரு ஏறும். துரு எது? அது என்ன புள்ள பெறக்கூடிய சக்தி உடையதா, அதுலேயே அது அதுவே விருத்தியாகும். அதுலேயே விருத்தியாகிற போது அதில் தாங்க முடியாத அது வெளியே வருது, அதுதான் துரு. இல்லாம இருந்த அது அதனுடைய இயல்பே அது. அதுக்கு என்ன அந்த மோஷனுக்கு வார்த்தை எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? கினோமேட்டிக். கினோமேட்டிக்னா இட் இஸ் நாட் கிரியேட்டட் பை எனிதிங், இது ஆட்டோமேட்டிக்கலி நேச்சுரலி எவால்வ்டு. அவர் எல்லாம் உங்களுக்கு சரியா தெரியுது. பிரணவதவம்ன்றது என்ன? அது எக்ஸ்பான்ஷன் தானே. அது அதை வந்து நித்யானந்த தவத்தில் வச்சிருக்கோமே, அது நிச்சயங்க வா யாரு வேணான்றது. இங்க நடத்துறது இல்லைன்னா இன்னும் எத்தனை தான் சேர்த்து நடத்த முடியும்? எல்லாரும் இன்னும் அந்த தவம் செய்து கொடுங்க, அந்த கத்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இருக்கிற தவத்தை சரியா செய்யாதவங்க எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும். சரியா ஒழுங்கா செய்தா துரியாது, இதை ஒண்ணு போறதா எல்லாம் அடங்கி இருக்குது அதுல. தவம்னா என்ன? உங்களுடைய மன அலைச்சுவலை குறுக்கி, அதாவது சுருக்கி இறைநிலையோடு சேர வைக்கிறது தான் மன அலைய, அதுதான் தவம். நீ எந்த வகையில் செய்தாலும் ஏதோ ஒரு சுலபமான முறையில் தவம் செய்தால் போதும். அதுவும் 10 நிமிஷம் போதுமானது. 20 நிமிஷம் நாங்கள் மேக்சிமம் கொடுக்குறோம். 20 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் நான் செய்தேன் அரை மணி நேரம் தவம் செய்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதில் 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ தவம் செய்திருப்பீங்க, மிச்ச நேரம் தூங்கிட்டீங்க. அந்த தூக்கத்தெல்லாம் எல்லாரும் அதாவது தவம் செய்ததாக கணக்கு போட்டுக்கிறாங்க. இல்லை சொல்லி கொடுக்கறது இல்லை, தேவையில்லைன்னுட்டு. அதுதான் இந்த இப்போ நித்யானந்த தவம் இருக்குது இல்லையா, அதனால தேவையில்லை. அது அதை சுத்தி இருக்கிறது இறைவழி இருக்குமே இல்லையா, ரெண்டுத்தையும் அழுத்திடும், ஒன்றாதான் ஆயிடும்.